Students, இப்ப பார்க்க போறது 5.3 இங்க பாருங்க இதுல ஒரு क्वेश्चन கொடுத்திருக்காங்க ஒரு டயகிராம் யாரு பிரிந்தாவோட ஸ்கோர்ஸ் அசைன்மென்ட் டெஸ்ட் சரியா அது வந்து அசெஸ்மென்ட் டெஸ்ட் கொடுத்திருக்காங்க சாரி பிரிந்தா இதெல்லாம்மே परसेंटेजல கொடுத்திருக்காங்க இதெல்லாம் லேங்குவேஜ் ஓகேட் பாருங்க லேங்குவேஜ்ல எவ்வளவு மார்க் வாங்கி இருக்கான் 50 இங்கிலீஷ்ல 60 மேக்ஸ்ல வந்து என்னது 80 சயின்ஸ்ல 70 இல்ல 60 இல்ல அப்ப 65 சோசியல் சயின்ஸ்ல 70 சரி ரைட் நாம எழுதி வெச்சுக்கலாங்க ஏன்னா இது டேட்டா நமக்கு தேவைப்படும் அதனால நாம எழுதி வெச்சிட்டோம் ரைட் இப்போ 1 யூனிட் வந்து எவ்வளவு परसेंटेज இங்க பாருங்க இதுதான் 1 யூனிட் அது வந்து வெர்டிகல் 10% அவ்வளவுதான் பிரிந்தா ஸ்கோர் மேக்ஸிமம் ஸ்கோர் எதுலயா எந்த சப்ஜெக்ட்லன்னு கேட்டிருக்காங்க மேக்ஸ் அண்ட் மட்டும் எழுதினா போதும் அவன் 80 மார்க் வாங்கினானான்னு கேட்கல அதிகமான என்ன சப்ஜெக்ட்ல மார்க் வாங்கியிருக்கான் மேக்ஸ் அதே மாதிரி கம்மியா இதுல வாங்கியிருக்கான் லாங்குவேஜ் எவ்வளோன்னு கேட்க கிடையாது ஸோ லாங்குவேஜ்ன்னு மட்டும் எழுதினா போதும் ரைட் சரி சயின்ஸ்ல எவ்வளோ வாங்கியிருக்கான் 65 கேட்டு இங்கே தான் 65% சொல்லணும் 60 மார்க் எதுலப்பா வாங்கியிருக்கா 60 மார்க் இங்கிலீஷ்ல வாங்கியிருக்கான் பாருங்க ஒரு சப்ஜெக்ட்ல 20% மோர் தென் சப்ஜெக்ட் தென் வாட் சப்ஜெக்ட் ஸோ ரெண்டு சப்ஜெக்ட்டுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து 20%ங்கிறாங்க என்னது ஃபஸ்ட்டு மேக்ஸுக்கும் சயின்ஸுக்கும் மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் ஸோ மேக்ஸில் வந்து 20% மோர் தென் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகே அவ்வளோதாங்க இதோட ஃபஸ்ட்டு சம் முடிஞ்சு செகண்ட் சம்மில் பார்க்கலாம்